வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாமல் தோஷங்கள் நீங்குவதற்காக என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கடன் தீர்வதற்கான ஒரு பரிகாரமும், ஆயுள்காக ஆயுள் நீண்ட ஆயுள் வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களுக்காகவும், கஷ்டம் நீங்குவதற்காகவும், செல்வ வளம் பெறுவதற்காகவும், தீய சக்தி விலகுவதற்காகவும் இன்னைக்கு ஐந்து விஷயத்தை பத்தியும் ஐந்து பரிகாரங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல தீய சக்தி விலகிறதுக்கு பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெள்ளருக்கு விநாயகர், வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் பூஜை அறையில் நல்ல உயரத்துல மேல வச்சிருங்க. வச்சு அவரை தினமும் பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது தீய சக்தி அப்படின்றது உங்கள் இல்லத்தில் வராத ஒரு விஷயமா இருக்கும். இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு ஒரு அதீத பவர் இருக்கு. அந்த சக்தி எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, தினமும் வெள்ளருக்கு விநாயகரை பார்த்து வழிபாடு செய்துட்டு விபூதியோ குங்குமமோ வச்சுக்கிட்டு விபூதி நெற்றியில் இட்டு மனதார பிரார்த்தனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் இல்லத்தில் யாருக்குமே தீய சக்தியினால் பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா வராது. வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே ரொம்பவும் சிறப்பாக இருப்பாங்க. அடுத்த பரிகாரம், செல்வம் சேர்வதற்காகவும் கடன் தீர்வதற்காகவும் பெரியவங்க சொன்ன ஒரு வழிபாடு, வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு மாப்பொடியால் அபிஷேகம் செய்யணும். இதை செய்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா செல்வ வளமும் கடனும் தீரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் மகரிஷிகள் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பரிகாரம் அப்படின்றது செய்துதான் ஆகணும். ஏனென்றால் கால நேரத்தை பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. அந்தந்த கால நேரத்துக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு வரும். அந்த வகையில மகரிஷி கூறிய ஐந்து விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு மனசு கஷ்டம், இல்ல ஏதோ ஒரு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க, அதுல இருந்து வெளியே வரணும், என்ன பண்றதுனே தெரியல, உடனே பக்கத்துல எந்த கோயில் இருந்தாலும் போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க. ஒரு விளக்கு போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உடனே அந்த விஷயத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு மகரிஷிகள் எப்பயோ சொல்லி வச்சிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை, சொல்ல முடியாத பிரச்சனை, ரொம்ப துன்பத்தால வாடிட்டு வரீங்க அப்படின்னா உடனே நெய்யோ எண்ணெயோ எடுத்துட்டு நேரா கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஒரு அரை மணி நேரத்தில் அதற்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். இத வந்து நம்ம சொல்லல, மகான்கள் மகரிஷிகள் எப்பயோ சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுக்கு கிட்ட இருக்க கோயிலுக்கு போயிட்டு உடனே ஒரு விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் அப்பொழுதே வழி கண்டிப்பாக கிடைக்கும். திடீர்னு எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த நேரத்துல தயவு செய்து யாரும் அழுது கொண்டு உட்காராதீர்கள். அந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்க கோயிலுக்கு உடனே போயிட்டு ஒரு விளக்கு போடுங்க, உடனே அதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு கண்டிப்பா கிடைக்கும். உடனே நிவர்த்தி அப்படின்றதும் ஆயிடும். இதை நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. ஏன்னா கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படின்றது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கான பரிகாரங்களை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்து, ஈசானி மூலையில் இருக்கக்கூடிய கால பைரவரை வணங்கும் பொழுது ஆயுள் அப்படின்றதும் கிடைக்குது. நீண்ட ஆயுளை பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிலருக்கு நம்ம எங்க பாதியில் இறந்து விடுவோமோ அப்படின்ற பயம் இருக்கும். அந்த பயம் உள்ளவர்கள் ஈசானி மூலையில் உள்ள கால பைரவரை வணங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஐயர்கிட்ட போயிட்டு மிருதஞ்ச ஹோமம் செய்து வந்தால் ஆயுள் விருத்தி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அதை காலையில 4:30 6 மணிக்குள்ள செய்யணும். கடன் தீர்வதற்கான ஒரு அருமையான விஷயம், லக்ஷ்மி நரசிம்மரின் வழிபாடு
லக்ஷ்மி நரசிம்மரோட வழிபாடு செய்து வந்தால் கடன்கள் விரைவில் அடையும். யோக நரசிம்மரின் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் அகலும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவின் மூலமாக தெரிந்து கொண்ட விஷயம், நீண்ட ஆயுளை பெறுவதற்காகவும் கடன்கள் நீங்குவதற்காகவும் செல்வ வளம் பெறுவதற்காகவும் தீய சக்தி விலகுவதற்காகவும் அற்புதமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடையுது அப்படின்னா நீங்கள் புண்ணியம் பண்ணவர்களாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.